எல்லோருக்கும் நமஸ்காரம். நம்ம இந்த தொடரில் தினந்தோறும் ஒரு கதை பார்க்குறோம்ல, அந்த வரிசையில் இன்றைக்கான கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாராம். அந்த குருவுக்கு பல சீடர்கள் இருந்தாங்களாம். அதில் ஒரு சீடர் என்ன பண்ணாராம், ஒரு நாள் குருக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாராம். குருவே, என் மனம் எப்பயுமே அமைதியாகவே இருக்க மாட்டேங்குது, எதையாச்சும் சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு ஏதோ மாதிரி எதையாச்சும் யோசிச்சுட்டே கச 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 கசகசன்னு இருக்குது, அதை நான் எப்படி தெளிவாக ஆக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள், எனக்கு ஒரு உழவு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு குரு சொன்னாரா, காலம் வரும்போது சொல்லித்தரேன் அப்படின்னாராம். அப்புறம் அவங்க அப்போ குரு போவார், கூடவே சீடர்கள் பயணம் பண்ணிக்கிட்டே தானே இருப்பாங்க காடு மேடுன்னு. அப்போ போயிட்டுருக்கும்போது வழியில் ஒரு குளம் வந்துச்சான். அந்த குளத்துக்கரையில் ஒரு அழகிய மரம் இருந்துச்சான். அந்த மரத்தடியில் குரு உட்காந்துட்டாராம். அப்போ அந்த குளத்தில் என்ன பண்ணாங்களாம், ஒருத்தர் ஆடு மாடு கழுவிக்கிட்டு இருந்தாராம், ஒருத்தர் துணி துவச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த குளம் வந்து கொஞ்சம் கலங்கின நிலையில் இருந்துச்சான். அப்போ அந்த கேள்வி கேட்டார்ல, என் மனம் எப்போது பார்த்தாலும் எதையாச்சும் யோசிச்சுட்டு கலங்கிக்கிட்டே இருக்குது, எதையாச்சும் தெளிவே இல்லாமல் இருக்குன்ட்டு. அந்த சீடரை கூப்பிட்டு ஒரு சொம்பை கொடுத்து, நீ போய் எனக்கு குடிப்பதற்கு அந்த குளத்திலிருந்து தண்ணி மூண்டுட்டு வா அப்படின்னு சொன்னாராம். இந்த சீடர் போனாராம். நின்று பார்த்தாராம், கலங்கலாக இருந்துச்சான், கலங்கிக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் ஒரு வண்டி மாடு போச்சான், மாடு நடந்து போச்சான், அப்புறம் அந்த துணியை துவச்சிக்கிட்டு இருந்தாங்களாம், கலங்கிக்கிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தாராம். அப்புறம் வெறும் சொம்பை கொண்டு வந்து குருக்கிட்ட கொடுத்தாராம். குருவே அப்படின்னா, என்னப்பா குடிக்க தண்ணி கேட்டேன் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா, இல்லை குருவே தண்ணி ரொம்ப கலங்கலாக இருக்குது அதனால் நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னாரான். சரி உட்காரு, கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம் அப்படின்னாரான். திருப்பி கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தாரான். திருப்பி அந்த சீடர் எழுந்து சொல்லி சொம்ப கொடுத்து திருப்பி போய் தண்ணி எடுத்துகிட்டு வா குடிக்கிறதுக்குனாரான். இப்போ மாடெல்லாம் கழுவிட்டு போயிட்டாங்களாம், அப்புறம் துணி துவைக்கிறவங்கெல்லாம் போயிட்டாங்களாம். இருந்தாலும் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலாகவே இருந்துச்சா, குடிப்பதற்கு லாயக்கு இல்லாமலே இருந்துச்சா, ஏன்னா அந்த கலக்கிட்டு போனாங்கள்ல அதனால் லாயக்கு இல்லாமல் இருந்துச்சான். திருப்பி கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு சீடர் வந்துட்டாரான். குருவே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாரான். இப்போயும் குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி ஏற்றதாக இல்லை அப்படின்னு சொன்னாரான். உடனே குரு என்ன சொன்னாரான், சரி இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துரு அப்புறமாட்டி போ அப்படின்னாரான். திரும்ப போனாரான். போன உடனே பார்த்தோம்னா இவருடைய கால் இறங்கி போனார்ல, இவருடைய கால் போட்டு தண்ணி கலங்கிருச்சான். அப்புறமாட்டி திருப்பி வந்துட்டாரான். இப்போ என்ன பார்த்து, அதான் துணி துவச்சிட்டு போயிட்டாங்க, மாடக்கழு குளிப்பாட்டிட்டு போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க, வெறும் தண்ணி தானே மோந்துட்டு வரேன். இல்லை குரு, இப்போ நான் என்னுடைய காலை வச்சேன், அது மூலமாக கொஞ்சம் கலங்கிருச்சு அப்படின்னு சொன்னாங்கண்ணா. அப்போ குரு என்ன சொன்னார், இப்போ ஒன்று பண்ணு, நீ போய் அந்த கரையிலேயே உட்காந்துட்டுரு, ரொம்ப நேரம் உட்காந்துட்டுரு, அப்புறம் நீ வந்து என்ன ஆகுதுன்னு பாரு, அதுக்கப்புறம் எனக்கு தண்ணி மோந்துட்டு வா அப்படின்னாரான். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி போனாரான். இவர் அமைதியாக ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தாராம். உட்காந்துட்டே இருக்க நேரம் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேலே இருந்த கசடுகள்லாம் அதை போய் அப்படியே கீழே போய் படிஞ்சு தண்ணி ரொம்ப தெளிவான தண்ணியாக மாறிடுச்சான். அதன் பிறகு ஒரு சொம்பளம் மோந்துட்டு வந்து குருக்கிட்ட கொடுத்தாரான். கொடுத்தோன்னா குரு தண்ணியை குடிச்சிட்டு அங்கே வச்சுட்டு சொன்னாரான், இதே மாதிரி தான் உன் மனமும், நீ திரும்ப திரும்ப தெளிய வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் திரும்ப திரும்ப அதை எதையாச்சும் நீ போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிற, உனக்கு மனம் தெளிவாக வேணும், உன் மனம் அமைதியாக இருக்கணும்னா முதல்ல நீ அமைதியாக ஒரு பக்கம் உட்காரணும், நீ எந்த சிந்தனையும் எடுத்துக்கக்கூடாது, புதிதாக எந்த சிந்தனையும் சேர்க்கக்கூடாது, நீ எப்போதும் தனியாக அமைதியாக நீ அமர்ந்து பழகுனீன்னா தானாக உன் மனம் தெளிவடையும், அதுக்கு இந்த குழந்தான் உதாரணம் அப்படின்னு அந்த குரு சொல்லி அந்த சீடனுக்கு புரிய வச்சாராம். இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம தெய்வமும் நமக்கு இதையே தான் சொல்லித்தர்றாங்க. வயிற்றுக்கு உணவளிக்க வாய் இருக்குது, அதே போல் உன் மனதிற்கும் எண்ணத்திற்கும் உணவளிப்பது கண்ணும் செவியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், சதா கண்டதையும் உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகும், நம் மனம் சதா தெளிவற்ற கலங்கிய கசடுகளாக குப்பைகளாக சேர்ந்து போய் கிடக்கும். அது எப்படி தெளிவாக இருக்கும், அப்போ நம் மனம் தெளிவாக இருக்கணும்னா நாம் அமைதியாக இருந்து பழகணும், அதை பழகணும். எப்படி அமைதியாக இருப்பது அப்படின்னு பழகினோம்னா நம்ம மனம், நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், நம்ம சும்மா இருந்தோம்னாலே மனம் சும்மா தெளிவாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம். நம்மளும் இதை வந்து பின்தொடருவோம், நம்ம மனதை தெளிவாக வைத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். இப்போ இரண்டாவது பகுதிக்குள்ளே நம்ம போகிறோம். டெய்லி நம்ம என்ன பார்க்குறோம், ரெண்டாவது ஒரு வரியில் 1000 பொருள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நமக்கு தெய்வம் சொல்லித்தருகிற ஒரு வரி என்ன, அறிவரி பாடத்திலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊன் இச்சை உறக்கம் உயிருக்கு ஆணியே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது நம்ம உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகமாக உணவு மேலே இச்சை வைக்கிறது, அதன் பிறகு அதிகமாக தூங்குவது, இது ரெண்டும் உன் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு தெய்வம் சொல்லித்தர்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், உணவா அந்த நேரத்தில் என்ன கிடைக்குதோ அதை அளவாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
தூக்கமா, அதற்கான நேரம் இரவு அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் உறங்கி ஓய்வெடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடணுமே தவிர, சதா உணவை பற்றியே சிந்திக்கிறது, சதா திங்கிறது அதெல்லாம் கூடாது. என்ன உணவோ, எளிமையான உணவு என்ன இருக்குது நம்ம தட்டில், என்ன இருக்குது அதை மிகுந்த அக்கறையாக கவனித்து அளவாக சாப்பிட்டுட்டு எழுந்திரிச்சு போயிட்டே இருக்கணும். அதுதான் உன் உடலுக்கும் உயிருக்கும் நன்மை பயக்கும்னு தெய்வம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நாம் அளவாக கட்டுப்பாடாக வைத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சரி, இன்றைக்கு அடுத்ததாக மூன்றாவது பகுதி என்னென்னா, இன்றைக்கான வினா விடை கேள்வி பதில்களில் நம்ம இன்றைக்கி போக இருக்கோம். இப்போ நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், தெய்வமோர்களின் வரலாறில் 160 கேள்விகள் பார்த்தோம். இன்று நாம் புதிதாக ஒரு பகுதி தொடங்குகிறோம். அது என்ன, நம்முடைய வேதத்தை பற்றி, 4 வேதங்களை பற்றியான பதிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் 20 கேள்விகளாக தினந்தோறும் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு கேள்வி வேதத்தை பற்றி முதல் கேள்வி, கேள்வி எண் 1, மெய்வழி வேதங்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா, விடை மொத்தம் 4 வேதங்கள். கேள்வி எண் 2, மெய்வழி வேதங்களின் பெயர்கள் என்னென்ன. 1, ஆதிமை உதயபுரண வேதாந்தம். 2, ஆதி மான்மியம். 3, யமன்படர் அடிபடு கோடாயுத கூர். 4, யமன்படர் அடிபடு திருமைஞான குரல். கேள்வி எண் 3, ஆதிமை உதயபுரண வேதாந்தம் எத்தனை பிரிவுகளாக உள்ளன, அவை என்னென்ன. ஆதிமை உதயபுரண வேதாந்தம் 4 பிரிவுகளாக உள்ளன. 1, பாடல்கள். 2, தெய்வ தேடுகுடகம். 3, தெய்வ திருப்பாடல்களின் திரட்சி. 4, தீர்ப்பு திருவசனங்கள் அப்படின்னு ஆதிமை உதயபூர்ண வேதாந்த தெய்வம் 4 பிரித்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. கேள்வி எண் 4, ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் மிகப்பெரிய பாடல் எது, எத்தனை பக்கம். அமுதகலை ஞானபோதம் அப்படின்னு தெய்வம் நமக்கு அருளியிருக்காங்கல்ல, அது 29 பக்கங்கள் அந்த பாடல்கள் உள்ளன. 5, ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தின் மிகச்சிறிய தலைப்பு கொண்ட பாடல் எவை. ஞான நூல் பொருளறிதல், ஞான சந்நியாசி நிலை, இது ரெண்டும் வெறும் 8 வரிகளில் தெய்வமோர்கள் நமக்கு இறக்கி அருளியிருக்காங்க. கேள்வி எண் 6, ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் குரு என்று தொடங்கும் தலைப்புகள் எத்தனை, அவை என்னென்ன. 3, 1 குருமுராதி. 2, குரு ஸ்தோத்திரம். 3, குருமணி மாலை. கேள்வி எண் 7, முடியும் வார்த்தையில் அடுத்த பாடலின் முதல் வார்த்தை தொடங்கினால் அதன் பெயர் அந்தாதி. அந்தாதி வடிவில் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்தில் உள்ள பாடல் எது. விடை, மெய்வழி நூல். அதாவது எந்த அந்த 8 வரி பாடல் பாடுவோம், நீங்கள் முடிகிறதுலேருந்தே தொடங்கிக்கிட்டே வரும், கொஞ்சம் எளிமையாக இருக்கும் நமக்கு அதை வேதபாரணம் பண்ணுவதற்கு. கேள்வி எண் 8, மெய்வழியில் சேரும் பிள்ளைகளுக்கு தெய்வமோர்கள் முதன் முதலில் கண்டிப்பாக பாராயணம் செய்ய சொன்ன பகுதி எது. பகுதி மெய்வழி நூல். கேள்வி எண் 9, மெய்வழியில் ஜீவப்பிரயாணத்தின் போது பாடப்படும் பாடல் எது. மெய்மன ஞானம். விடை 10, போலி குருக்களை கண்டறிய தெய்வமோர்கள் கேள்விகளாக தொகுத்துள்ள பாடல் என்ன. மெய்நிலை போதம் அப்படின்ட்டு, அது அங்கமதில் முதன் முதலாய் உதித்த பொருள் எங்கே, அப்புறமும் ஆறு இருள் நிலைத்த தலம் எங்கேன்னு சொல்லிட்டு அப்படியே எங்கே எங்கே எங்கேன்னு தெய்வம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் யாராச்சும் குரு பிரான்னு ஒருத்தர் தன்னை அறிமுகப்படுத்தினாருன்னா இந்த பாட்டை கொடுத்து இதெல்லாம் எங்கேன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவர் நிஜமான குருவா பொய்யான குருவான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க. கேள்வி எண் 11, மெய்நிலை போதத்தில் தெய்வமோர்கள் எத்தனை கேள்விகளை கேட்டுள்ளார்கள் அப்படின்னா, மொத்தம் 70 கேள்விகள் மெய்நிலை போதத்தில் தெய்வமோர்கள் கேட்டுள்ளார்கள், அதுதான் விடை. கேள்வி எண் 12, கொடியேற்றத்தின் போது நாம் எந்த பாடல் பாடுகிறோம். ஞானச்சங்கு, அதுதான் விடை. கேள்வி எண் 13, நமது 100 வயதை நாம் எப்படி செலவழிப்பதாக தெய்வமோர்கள் வேதத்தில் அருளியுள்ளார்கள் அப்படின்னா, குழந்தை பருவத்தில் 12 வயது, முதுமை பருவத்தில் 36 வயது, உறக்கத்தில் 26 வயது, வறுமை நோய் கல்வி இன்பத்தில் 26 வயது, ஆக மொத்தம் 100 வயதை நாம் செலவழிப்பதாக தெய்வமோர்கள் விடையருளியுள்ளார்கள். கேள்வி எண் 14, திருக்குறள் போல 1¼ வரியில் தெய்வமோர்கள் நமக்கு அருளியுள்ள பாடல் எது அப்படின்னா, தெய்வமோர்கள் ஞானக்குரல் அப்படிங்கிற தலைப்பில் திருக்குறள் மாதிரியே 1¾ அடியில் நமக்கு இறக்க அருளியிருக்கிறாங்க, அதுதான் விடை. கேள்வி எண் 15, ஞானக்குரலில் எத்தனை குரல் நமக்கு அருளியுள்ளார்கள். 20 குரல் தெய்வமோர்கள் அருளியுள்ளார்கள். கேள்வி எண் 16, குழந்தைகளுக்கு காதுக்கு பொன்பூட்டும் போது பாடப்படும் பாடல் எது அப்படின்னா, தாளோ தாளேலோ பிள்ளை தமிழ் அப்படிங்கிற தலைப்பில் பாடுறோம். கேள்வி எண் 17, குழந்தைகள் முதன் முதலில் பாராயணம் செய்ய வேண்டிய பகுதி எது
எல்லா குழந்தைகளும் முதன் முதல்ல ஒரு பகுதியை பாராயணம் செய்யணும். அது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு அறிப்பாடம். கேள்வி எண் 18, தெய்வம் அவர்கள் மதினா சென்று அங்கிருந்து பாடிய பாடல் எது அப்படின்னா விடை குருமணி மாலை. கேள்வி எண் 19, தேடுகூடகர்கள் மொத்தம் எத்தனை பேரை சந்திக்கிறார்கள்? மொத்தம் 11 பேரை சந்திக்கிறார்கள். கேள்வி எண் 20, தேடுகூடகர்கள் சந்திக்கும் 11 பேர் யார் யார்? விடை 1 இருடியர்கள், 2 குரமாது, 3 கோகுலர்கள், 4 துவாரபாலர்கள், 5 பஜனையர்கள், 6 மும்மூச்சுமார்கள், 7 கலைவல்லார்கள், 8 காயாபுரி கோட்டையர், 9 சத்தியப்பிடி மூப்பர், 10 மந்திரிமார்கள், 11 அனந்தாதி தேவர்கள். இந்த 20 கேள்விகளுடன் இன்றைய வேதநூல் பற்றிய கேள்விகள் நிறைவு பெறுகிறது. நாளைக்கு 21லிருந்து 40வது கேள்வி வரைக்கும் நாம் பார்க்கலாம். இன்றைய தோத்திர பாடல் படித்து இன்றைய பகுதியை நாம் நிறைவு செய்யலாம். ஆதிய துணை தனித்தனலைமை பெரும்பதியரசி தரும்புணூரை சிங்கா சனரே இனித்தமுக்க நீச்சார் விழிந்து தேனமுதும் இணைந்த பூங்காரமும் மனமும் தனித்தொன்றாய் கூட்டி ஆணி போர்க்கின்ன தளித்தமை வழி துணை மருந்தே கனித்தரு கரிய குருகுலத்தயனே காணுமெண்டிசையும் முகமே. நமஸ்காரம்.